தமிழர்கள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் இழிச்ச வயத்தனமா இருக்கா? திரு மம்முட்டி அவர்களை தமிழ் மக்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள். உங்க அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்கிற பேரெல்லாம் கெடுத்து குட்டிச்சாராக போறியாடா நீ? நான் கேக்குறேன், திரு மம்முட்டி அவர்கள் தமிழர்கள் மீது மிகப்பெரிய ஒரு பற்று உள்ளவர். சிவகாசியில தீப்பிடித்து எரிந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு தமிழர்கள் உட்பட்ட போது கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கு மேல மருந்துகளை கொடுத்து உதவியவர். உங்க மருந்து கம்பெனி எங்க இருக்கு? மெட்ராஸ்ல தானே இருக்கு. தமிழ்நாட்டுல நீங்க தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல எத்தனை காற்றாலைகள் வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எத்தனை கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேல சொத்தை வந்து நீங்க காற்றாலையில வந்து வச்சிருக்கீங்கிறது எங்களுக்கு தெரியும். இப்படி தமிழர்களை சுரண்டி தமிழ் நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்க இது போல காட்சி அமைத்து தமிழர்களை இழிவுபடுத்துவது, இரண்டு தேசிய இனங்களுக்கு நடுவுல பகை மூட்டி விடுவதை, இந்த வெக்கக்கேட்டை இனியும் நீங்கள் வந்து செய்யக்கூடாது. உடனடியாக அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீக்கிவிட வேண்டும். இல்லை என்றால் இதே தமிழ்நாட்டில் தமிழச்சிகளை இழிவுபடுத்தி பேசியதற்காக ஜெயராமுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சோ அந்த நிலைமை துல்கர் சல்மான் உனக்கும் ஏற்படும்.